ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, ஷபான் அவங்க முதல் முறையாக அவங்க சோஷியல் மீடியா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா, அதாவது அவங்களுக்கு ஏற்பட்ட இந்த பிரச்சனைகள், அதாவது பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா பக்கத்தில் வந்து நிறைய ரூமர்ஸ் வந்து கிளப்பிட்டு இருந்தாங்க நிறைய பேர். அதாவது ஆரியன் ஷபானாவுக்கு ரெண்டு பேருக்கும் வந்து டிவோர்ஸ் ஆக போகுது அப்படின்ட்டு. ஸோ அதெல்லாத்துக்குமே பதிலடி கொடுக்குற வகையில் ஷபானா அவங்க சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவோட நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஆரியன் ஷபானா ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுதும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஃபேமிலியிலையும் வந்து நிறைய எதிர்ப்புகளையும் தாண்டி வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் வெவ்வேறு மதம் அப்படின்றதுனால ரெண்டு வீட்லேயும் பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு தெரிவித்தாங்க. ஸோ அந்த எதிர்ப்புகளை தாண்டி தான் ரெண்டு பேரும் வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா ஆரியன் அவங்களுடைய வீட்டில் வந்து ஷபானா அவங்கள இன்னுமே ஏற்றுக்கல அப்படின்றது ஒரு விஷயம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கிடையிலையும் மனஸ்தாபம் ஏற்பட்டுச்சு. ஸோ கூடி சீக்கிரம் ரெண்டு பேரும் டிவோர்ஸ் வாங்கிட்டு பிரிய போகிறாங்க அப்படின்ற ஒரு ரூமர்ஸை கிளப்பி விட்டுட்டு இருந்தாங்க நிறைய பேர். ஸோ இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா ஷபானா ஆரியன் அவர்கள் ரெண்டு பேருமே பதிலடி கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு பேருமே நாங்கள் ரொம்பவே ஹாப்பியாக தான் இருந்துகிட்ருக்கோம். ஸோ இந்த பொய்யான ரூமர்ஸுக்கெல்லாம் நம்ம வந்து பதில் சொல்லிகிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் எப்போவுமே முன்னேறி போக முடியாது. ஸோ அதுக்கு பின்னாடி என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் வரும் அப்படின்றது யாருக்குமே தெரியாது. ஸோ இதுக்கு எல்லாமே நம்ம பதில் சொல்லாமல் நம்மளுடைய லைஃப்பை நம்ம செம்மையாக என்ஜாய் பண்ணி வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்கணும். ஸோ இதுக்கெல்லாம் பதில் சொல்லிகிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அடுத்தடுத்த இடத்துக்கு வந்து, அதாவது அடுத்தடுத்த நிறையவே வந்து நம்ம லைஃப்பில் சாதிக்க வேண்டியது இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் இதெல்லாம் ஒரு பிரச்சனையும் சொல்லிட்டு நம்ம வந்து பதில் சொல்லிகிட்டு இருக்கக்கூடாதுன்னு ஆரியன் ஷபானா அவங்க லைஃப்பை என்ஜாய் பண்ணி ரொம்பவே சந்தோஷமாக தான் இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா இருந்துகிட்ருக்காங்க. ஸோ அதை பதிலடி கொடுக்குற வகையில் ஆரியன் ஷபானா அவங்க ரீசெண்டாக பார்த்திங்கன்னா கிறிஸ்துமஸ் அன்னைக்கு கூட ரெண்டு பேரும் சூப்பராக ஹாப்பியாக வந்து சில ஃபோட்டோஸ்லாம் சோஷியல் மீடியாவில் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா எல்லோரும் பார்த்துருப்போம். ஸோ இதிலேயே தெரியுது ஆரியன் ஷபானா கிடையில் எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.